வணக்கம் இந்த நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில நேர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நாளைக்கு ஜனவரி நான்காம் தேதி புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் ஒயம்சி மைதானத்தில் நடைபெற இருக்கு அதை பற்றின ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது அப்துல் கலாம் சொல்லுவாங்க புரள்வதும் புரட்டுவதும் பக்கங்கள் அல்ல புரட்சி படைப்பதும் புத்துலகை உருவாக்குவதும் புத்தகங்கள் மட்டுமே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க புத்தகங்கள் தான் மிகச்சிறந்த நண்பன்னு இப்படி சில பேர் சொல்லிட்டு இருக்க சில பேர் சொல்றாங்க சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருங்க புக்கு படிக்கிறாங்க இப்ப அந்த வழக்கமே இல்ல அப்படின்னு இந்த சில பேர் சொல்றதும் அந்த சில பேர் சொல்றதும் சரியானு நம்ம அனலைஸ் பண்ண முடியாது ஆனா இந்த கேள்விக்கு சரியான விடைய சொல்றதுக்காக பொருத்தமான ரெண்டு பேர் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க அவங்கதான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நாளை நடைபெற இருக்கிற சென்னை புத்தக கண்காட்சியினுடைய தலைவர் திரு வைரவன் அவர்களும் அதன் துணை தலைவர் திரு மயிலவேலன் அவர்களும் அவர்களை சந்திக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது புத்தக கண்காட்சின்னு சொல்லும் போதே ஒரு சந்தோஷமா இருக்கு குதூகலமா இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம புத்தகங்கள் படிக்கிற வழக்கம் இப்ப குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த கண்காட்சி நடக்கிறப்ப அதுக்கு போகலாம் பல விதமான துறை சார்ந்த புத்தகங்கள் கிடைக்கும்னு எல்லாரும் உண்டு இந்த புத்தக கண்காட்சி இந்த வருடம் அதாவது இது வந்து நாற்பத்தி இரண்டாவது புத்தக கண்காட்சி இல்லைங்களா இந்த வருடம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க அதை பத்தி வருடம் நாற்பத்தி இரண்டாவது நாளை மாலை ஆறு மணிக்கு தமிழ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது கிட்டத்தட்ட எண்ணூற்றி இருபது அரங்குகள் அந்த புத்தக திருவிழாவில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது நானூற்றி அறுபது பதிப்பாளர்களும் புத்தக விற்பனையாளர்களும் பல்வேறு மொழியைச் சார்ந்தவர்கள் ஆங்கிலம் தமிழ் மலையாளம் கன்னடம் தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளும் இந்திய மொழிகளான ஹிந்தி புத்தகங்கள் புறவும் கிடைக்கும் ஆங்கில புத்தகங்களும் அதிகமான அளவு கிடைக்கும் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படிக்கிற பழக்கம் குறைஞ்சிருக்குங்கிறது இல்லை படிக்கிற பழக்கம் இருக்குது அவங்க நேரம் கிடைக்கலைங்கிறாங்க அவங்கள்ட்ட இந்த புத்தகத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம் நீங்கள் படிங்க படிச்சாதான் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி தமிழ்நாடு பூரா நடத்திக்கிட்டு இருக்கோம் இது இந்த சென்னை புத்தக திருவிழா வந்து இது உலகம் பூரா எதிர்பார்க்குறாங்க வெளிநாட்டிலேருந்தெல்லாம் கூட இங்கே வாசகர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்கெல்லாம் நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்க எப்போ நடத்துகிறாங்க நடத்துகிறீங்கன்னு கேட்குறாங்க அதனால் வாசிப்பு பழக்கம் குறையலை அவங்களுக்கு டைம் கிடைக்கல அந்த டயத்தில் நிச்சயமாக இப்போ அதை அதை ஏற்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இது மாதிரி புத்தகத்துக்கு இல்ல பல பேர் பல மக்கள் வந்து சேர்கிற இடம் அப்போ தூய்மை சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் அதற்கான ஏற்பாடுகள் என்ன மாதிரி செஞ்சிருக்கீங்க சார் தூய்மை சுகாதாரம் நாங்கள் நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உபயோகப்படுத்துகிறோம் அங்கே வந்து அந்த டாய்லெட் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி ஆம் ஆம்புலன்ஸு தீயணைப்புத்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் நிறைய பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு பொதுமக்கள் தேவையான உதவிகள் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அங்கேருந்து அவங்க வாங்குகிற புத்தகத்தை எடுத்துன்னு போகிறதுக்கு ஆட்டோ அது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு தேவையான வசதிகளை என்ன கேட்குறாங்களோ செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சார் சில பேர் உங்கள் ஒரு கேள்வி சார் சில பேர் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்கன்னா விளம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இப்ப இந்த புத்தக கண்காட்சியில புத்தகத்தை பார்க்க வர்றவங்க சில பேர் இருந்தாலும் வாங்குறவங்க சில பேர் இருப்பாங்க அவங்களை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக சில விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி வேற என்ன விஷயங்கள் நீங்க புதிய நூல்கள் வெளியிடப்படுது தினந்தோறும் ஒரு ஒரு புதிய நூல்கள் வாசகர்கள வந்து கவர் பண்ணும் அவர்களுக்கு பிடித்த நூல் வந்து ஒரு ஒரு புதிய நூல்களாக வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாத வாசகர்களை ஈர்க்கின்ற வகையில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கான நூல்களை சில அரங்கில வந்து முன்னிறுத்தி கொண்டு போறாங்க ஏன்னா குழந்தைகள் உள்ள வரணும் ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறையை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்றதுல எங்களுடைய நாற்பத்தி இரண்டாவது சென்னை புத்தகாட்சி முழு முனைப்போட செயல்படுது குழந்தைகளை முன்னிறுத்தி இந்த புத்தகாட்சி கொண்டு செல்லப்படுது குழந்தைகள் வந்தாங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணது என்ன விஷயம் இப்போ பலூனு இருந்துச்சு குழந்தைகள் வந்து பலூனை பார்த்துட்டு உள்ளே வரும் அப்புறம் அந்த குழந்தைகள் புத்தகம் அட்டைப்பட வண்ண வண்ண புத்தகங்கள் வண்ண புத்தகங்களை பார்த்துட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ புத்தகங்கள் வந்து குழந்தைகளை ஈர்க்கின்ற வகையில் முதல் கட்டமாக பண்ணுறோம் ரெண்டாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை ஈர்க்கின்ற வகையில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து மோட்டிவேஷன் புத்தகங்கள் அதிகமாக இளைஞர்கள் வாங்குறாங்க ஸோ அவர்களுடைய அடுத்த இலக்கு நம்மளுடைய ஐஏஎஸ் ஆகிறோமோ ஐபிஎஸ் ஆகப்படும் ஸோ அந்த மாதிரி இலக்குகளையுடைய இளைஞர்கள் வந்து இப்போது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க அந்த இளைஞர்களுக்கான புத்தகங்கள் தான் சென்னை புத்தக புத்தகாட்சியில் அதிக அளவில் காணப்படுது ஒரு ஐஏஎஸ் ஆவது எப்படி அப்படின்னா ஐஏஎஸ் புத்தகங்கள் அதற்கான ஒரு தமிழ் வழியில் ஐஏஎஸ் வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்கள் வந்து சென்னை புத்தக புத்தகாட்சியில மட்டும்தான் அவைலபிள் ஆகுது மொத்த அதாவது ஐஏஎஸ்னா ஒரே ஒரு புத்தகத்தை படிச்சா ஐஏஎஸ் ஆக முடியாது அதற்கான மொத்த புத்தகங்களுமே வந்து சென்னை புத்தக கண்காட்சியில் இடம்பெற்று இருக்கு இப்போ சார் உங்ககிட்ட நம்ம தலைமுறை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்துல இருந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா கல்கில தொடங்கி மூவா ஜானகிராமன் ஜெயகாந்தன் வரைக்கும் நல்ல எழுத்தாளர்கள் உருவாகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி பேர் சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் இந்த காலகட்டத்துல உருவாகலி அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க உருவாகலன்னு சொல்ல முடியாது உருவாகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறது நம்ம ஒரு பிரபஞ்சன் இருக்காரு சமீபத்துல இப்ப காலமாயிட்டாரு அது போல நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் புதிய எழுத்தாளர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க சந்திரன்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை எழுதிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் வெளிவந்தால் வரவேற்பு நிறைய இருக்குது புதிய எழுத்தாளர்களை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கோம் இங்கே நாங்கள் எழுத்தாளர் சந்திப்புக்கு கூட அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எழுத்தாளர் வாசகர் சந்திப்புக்கு புதுசாக இப்போ கல்லூரியில் படிக்கிறவங்க நிறைய பேர் கவிதை கட்டுரைகள் எல்லாம் எழுதுறாங்க இப்போ நிறைய எழுதுகிறாங்க அதனால் வந்து புது எழுத்தாளர் உருவாகலேன்னு சொல்ல முடியாது உருவாகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து அவங்கள மாதிரி புகழ் பெறதுக்கு கொஞ்சம் காலகட்டம் ஆகும் அவங்க வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும் ஜனங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் நம்ம படிக்க வைக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தும் போது இவங்க பிரபலமாகிடறாங்க அதிகம் அவ்வளவுதான் நிச்சயமா வருவாங்க இல்ல யார் வேணாலும் புத்தகம் எழுதுறாங்க அதுல வந்து என்ன வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில இளைஞருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எழுதிட்டு இருக்காங்க இதுல தரமான எழுத்துக்கள் தரமான புத்தகங்கள் அப்படிங்கறத நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் பெரும்பாலான பதிப்பாளர்கள் இப்ப தமிழகத்தினுடைய முன்னணி பதிப்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா புத்தகத்தையும் வெளியிடுவது கிடையாது ஸோ புத்தகம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு எழுத்தாளர் புத்தகம் வச்சுருக்காருனா அதை ஒரு முறை படித்து அவருக்கு குழு வச்சிருக்காங்க ஆசிரியர் குழு வச்சுருக்காங்க அந்த குழு வந்து ஆராயும் இந்த புத்தகத்தை போடலாமா இதில் வந்து நல்ல கதைகள் எப்படி இருக்குது இல்லை கருத்துக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அந்த புத்தகங்கள் தான் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி விழுக்காடு பதிப்பாளர்கள் வெளியிடுறாங்க ஒரு சில நூல்கள் எப்படின்னா அந்த எழுத்தாளர்களே பதிப்பாளர்களாக மாறி தன்னுடைய நூல்கள் போடப்படலைன்னு சொல்லிட்டு அவர் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி நூல்கள்லாம் கொஞ்சம் வந்து தரம் ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது புத்தகத்தை வந்து மக்கள்கிட்ட எந்த புதை எதை கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு எது பிடித்த விஷயங்கள் என்ன நல்ல கருத்துக்களா அப்படின்னு தெரியாது அவங்க எழுதுதெல்லாம் நல்ல கருத்துன்னு சொல்லிட்டு சில புதிய எழுத்தாளர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை வைப்பாங்க ஸோ பதிப்பாளர்கிட்ட வரும்போது என்ன வேறுபாடுனா புத்தகம் தரமாக்கப்படும் ஒரு சின்ன ஒரு தவறு இருந்தா கூட அந்த கண்டென்ட் அப்படியே எடுத்துருவோம் இந்த சார் இந்த இந்த கண்டென்ட் வந்து மக்கள் கிட்ட போகக்கூடாது நல்ல கண்டென்டா இருக்கணும் அதே மாதிரி ஒரு இப்ப வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மோட்டிவேஷன் சார்பா தான் இருக்கணும் அதாவது சுயம் நேற்றும் சார்பான கட்டுரைகள் மட்டும்தான் அந்த புத்தகத்துல வரணும்னு சொல்லுவோம் அதுல வந்து பொதுவான கதைகள் வந்து சேர்க்காதீங்க அப்பதான் புத்தகத்துடைய தரம் வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்பாடு அதிகமா காணப்படும் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகள் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம் இந்த தரமான புத்தகங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதா தரமான புத்தகங்கள் கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்குது ஏன்னா வாசகர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புத்தகம் நல்லா இருக்குன்னா எல்லா வாசகரும் வந்து வாங்க தயாரா இருக்கிறாங்க புத்தகம் வந்து தரம் என்பது எப்படின்னா இப்போ வந்து ஒரு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பிரதிகள் அடிக்கிறோம் ஆயிரம் பிரதிகள் அடி அச்சடிச்சு சென்னை புத்தகம் காட்சியில் ஒரு நூறு இருந்து இரநூறு பிரதிகள் விற்பனை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாலே அந்த புத்தகம் தரமான புத்தகம் அந்த நூறு இருந்து இரநூறு பிரதிகள் விற்பனை ஆகணும்னு சொல்லணும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து புத்தகம் தரமாக இருக்கணும் தரம் இல்லாத புத்தகங்கள் வந்து ரெண்டு புக்கு மூணு புக்கு அப்படி விற்கும் ஏன்னா விற்பனை ஏன் குறையும்னா வாசகர்கள் வந்து எல்லாருமே பார்த்த புத்தகத்தை வாங்க தெரியாது ஒரு இரண்டு நிமிடம் எடுத்து பிரித்து படிக்கின்ற வாசகர்கள் தான் அந்த தான் வாங்குறாங்க புத்தகத்தை ஸோ பிரித்து படிக்கும் பொழுது அவர்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் இருக்கணும் அதில் புத்தகத்துல வந்து பிடித்த விஷயங்கள் இருந்தாதான் அவர்கள் வாங்குவது என்பது சாத்தியமான கூட காணப்படுது சார் இந்த நூலகம் கண்காட்சி ஆரம்பிக்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் இது வந்து இங்க மட்டும் நந்தனத்துல நடக்குதா இல்ல பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்குதா சார் தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலயுமே புத்தக திருவிழா நடக்குது நெய்வேலியில என்எல்சி நிறுவனம் நடத்துறாங்க ஈரோட்ல நடக்குது மதுரையில நாங்களே எங்க பப்பாசி அமைப்பு மூலம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அது கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு நாகர்கோயிலில் நடக்குது தமிழகத்தில் பரவலாக கோயம்பு கோயம்புத்தூரில் குடிசியான ஒரு நிறுவனம் சிறப்பாக பண்ணுறாங்க அதாவது சென்னை இல்லாமல் தமிழகம் பூரா இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அளவில் தான் இந்த எங்களுடைய அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நாங்களே நடத்துகிறோம் எங்களால் நடத்த முடியாத சின்ன ஊர்களில் எங்களை சார்ந்த மற்ற பதிப்பாளர்கள் சேர்ந்து நடத்துகிறாங்க எல்லா இடத்துலையுமே இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு விழிப்புணர்வு இருக்குது புத்தகம் படிக்கணும் குழந்தைகளுக்கு புத்தகத்தை வாங்கி கொடுக்கணும் அடுத்த தலைமுறையை நம்ம நல்ல விதமாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற இதில் எல்லாருமே இப்போ பெற்றோர்களே கண்ணும் கருத்துமாக இருக்கா நீங்கள் அப்துல் கலாம் பற்றி சொன்னீங்கல்ல அப்துல் கலாம் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த இளைஞர்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள புத்தகங்களை படிக்க வைக்கணும் இல்லை உலக வரலாறு இலக்கியம் அது சம்பந்தப்பட்ட அதாவது பாட புத்தகத்தை தவிர்த்து மற்ற புத்தகங்களையும் அவங்க படிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அது சரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு இப்போ கண்காட்சி நாளைக்கு விழா இது இல்லீங்களா எத்தனை நாட்கள் இந்த கண்காட்சி நடக்குது இது என்ன டைமிங் நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க எதுல எந்த நேரத்துல இருந்து காலை மாலைன்னு சொல்லிட்டு இரவு இருக்கு இல்லைங்களா எவ்ளோ நேரம் வரைக்கும் மக்கள் உங்களை தேடி நாளை மாலை ஆரம்பிக்குது நாலாம் தேதி ஆரம்பிச்சு ஜனவரி இருபதாம் தேதி வரை பதினேழு நாட்கள் எங்களுடைய பப்பாசி வரலாற்றில் முதன்முறையாக பதினேழு நாட்கள் ஏற்கனவேலாம் நாங்கள் பதிமூன்று நாட்கள் பதினாலு நாட்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம் இந்த ஆண்டு அதிகமான விடுமுறை நாட்கள் பொங்கல் லீவு எப்போவுமே பொங்கல் லீவில் தான் நடத்துவோம் இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமான விடுமுறைகள் இருந்ததுனால பத்து தினங்கள் இதில் பதினேழு நாட்களில் பத்து தினம் விடுமுறை தினம் ஆமாம் வார நாட்களில் மதியம் இரண்டு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரேன் விடுமுறை நாட்களில் காலையில் பதினோரு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரேன் கண்காட்சிக்கு யார் வேணாலும் போகலாம்னு சொன்னீங்க ஆனா அது இலவசமா இல்ல கட்டணம் சொன்னா மகிழ்ச்சி ஆவாங்க நம்ம நேர்கள் அதாவது வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் இலவசமா தான் பன்னிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து நாங்க இலவசமா தான் அனுமதி தர்றோம் பெரியவங்களுக்கு பத்து ரூபா நாங்க வசூலிக்கிறோம் வசூல் பண்றோம் அது எப்படின்னா அவங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும் அதனால இது வந்து இந்த பத்து ரூபா அவங்களுக்கு ஒரு பெரிய செலவு இல்லை அது புத்தகம் பாக்குறவங்க புத்தகம் வாசிக்கிறவங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பத்து ரூபா கட்டணம் ஒரு மினிமமா வச்சிருக்கிறோம் சார் புத்தக கண்காட்சியில இந்த புத்தகம் தவிர்த்து என்ன மாதிரியான விஷயங்கள் இளைய சமூகத்துக்கு போய் சேரணும்னு சொல்லி நம்ம தமிழர் பாரம்பரியத்தை முன்னிறுத்தி இந்த புத்தக கண்காட்சி இடம்பெறுது சரி இப்ப பொங்கல் அன்று பாத்தீங்கன்னா தமிழர் பாரம்பரியம் பாத்தீங்கன்னா கரகாட்டம் சோ மயிலாட்டம் அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பறைசா பறைகள் சோ போன்ற முழக்கங்களோடு தமிழர் பண்பாடை உலகுக்கு காட்டுகின்ற வகையில பார்த்தேன் இந்த கண்காட்சி முதல் முறையா தமிழ் பாரம்பரியத்தை முன்னிறுத்தி இந்த புத்தகாட்சி நடைபெறுது அது மட்டும் தமிழ் அன்னை சிலை இருக்கு இல்லையா தமிழ் அன்னை சிலை வந்து இந்த புத்தகாட்சியில் இடம்பெற உள்ளது ஏன்னா தமிழ் அன்னை என்பது வந்து நமக்கு வந்து நமக்கு ஒரு கடந்த ஆண்டு திருவள்ளுவர் சிலை வச்சோம் ஒரு இரண்டு லட்சம் வாசகர்கள் வந்து திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போனாங்க ஸோ எங்களுக்கு என்ன வாசகர்கள் கிட்ட வந்து முதல்ல திருவள்ளுவர் நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம் அதே மாதிரி திருக்குறள் போட்டி நடத்தணும் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது திருக்குறள் படிக்கின்ற மாணவர்களுக்கு பரிசுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தோம் கடந்த ஆண்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு மாணவர்கள் வந்து பங்கு பெற்றாங்க அந்த திருக்குறள் போட்டியில் ஸோ வாசகர்களை வந்து ஈர்க்கின்ற வகையில் இந்த ஆண்டு வந்து இந்த ஆண்டு திருக்குறள் போட்டி நடத்துறோம் அதே மாதிரி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி போன்ற வாசர்களை வாசர்கள் வந்து அதிகமாக அவர்களுடைய உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கான பணிகளை ஈடுபடுறோம் தமிழ் அன்னையினுடைய சிலை வந்து தமிழக வரலாற்றிலேயே முதல் முதல்ல சென்னை புத்தக நேஷனில் நிறுவப்பட உள்ளது ஸோ வாசர்கள் வந்து அந்த தமிழ் அன்னையை பார்த்து ஒரு 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 புகைப்படம் கொள்ளும்போது அவள் ஒரு மகிழ்ச்சி வரும் ஸோ தமிழ் அன்னை எப்படி இருப்பாங்க அப்படின்னு நமக்கு யாருக்குமே வந்து ஒரு மனசில் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த அந்த இதெல்லாம் வச்சிருக்கும் அதுலேயே

சொல்லலாம் நீங்க கலை நிகழ்ச்சிகள் வந்து தினந்தோறும் நடக்கல பொங்கல் பொங்கல் அன்று வந்து ஒரு சிறப்பான ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொங்கல் அன்னைக்கு தினமும் நிகழ்ச்சி நடக்குது தினமும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் பாத்தீங்கன்னா மருத்துவ தினம் சொல்லிட்டு இயற்கை மருத்துவத்தை பத்தி கு சிவராமன் அவர்கள் பேசுறாங்க அதே மாதிரி இறைன்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஒரு நாள் பேசுறாங்க சோ அவங்க வாசகர்கள் வந்து ஒவ்வொரு புதிய இளைஞர்களுக்கான ஒரு ஒரு பேச்சாளர் இறை ஐஏஎஸ் இருக்காரு அதே மாதிரி இப்ப மருத்துவம்னா சார்ந்த சார்ந்தவர் ஒருத்தர் நாங்க போட்டிருக்கோம் கு சிவராமன் சொல்லிட்டு அது மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களை வந்து வாசர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்துல நாட்டம் இருக்கும் அவர்களின் நாட்டத்திற்கு ஏற்றார் போல புத்த ஏற்றார் போல உள்ள புத்தகங்களை வந்து அவளும் கொண்டு போய் சேர்க்கிறோம் இந்த மாதிரி பாரம்பரியம் எது பாரம்பரியம்னா என்னன்னா நம்மளுடைய கலை கலை பண்பாடு அதை சார்ந்த புத்தகங்களையும் நாங்க முன்னிறுத்துறோம் இந்த புத்தக கண்காட்சியில சார் இப்போ புதுசா நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும் கண்காட்சிக்கு வருட வருடம் வர்றவங்களும் உண்டு ஆனா புதுசா சரி கண்காட்சி தொடங்கி இருக்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க இப்ப ஐயா சொன்ன மாதிரி நீங்க அந்த மாதிரி வர்றவங்களுக்கு எல்லா துறையை சார்ந்த புத்தகங்களும் இருக்கு ஆனா அவங்களை கைட் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு இருக்குங்களா அவங்களோட சந்தேகத்தை கேட்கறதுக்கு அதாவது எந்த ஸ்டாலில் என்ன மாதிரி புத்தகம் கிடைக்கும் அப்படிங்கிறது அது ஒரு ரிசெப்ஷன் ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க எந்த புத்தகம் எந்த ஸ்டாலில் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் இந்த ஸ்டாலுக்கு போனால் வாங்கலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காகவே சென்ற ஆண்டு ஒரு ரோபோ ஒன்று செட் பண்ணியிருந்தோம் இந்த ஆண்டு அது வந்து அதுலேருந்து மாறி நம்ம மனிதர்கள் இவங்களை வச்சு பண்ணுறோம் தொடர்ந்து புத்தக கண்காட்சியை பற்றி பேசலாம் சார் அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை நல்லா

நிகழ்ச்சி தொடர்கிறது சரி இன்னொரு முக்கியமான கேள்வி கேக்கணும் எல்லா துறையிலயும் பெண்கள் சாதித்தா கூட சில பெண்களுடைய பேர் வந்து வெளியில வர்றதில்லை இப்ப எழுத்தாளர்கள்னு எடுத்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு பல எழுத்தாளர்கள் ஆண் எழுத்தாளர்கள் நம்ம சொல்றோம் அது போல ஏன் பெண் எழுத்தாளர்களுடைய பேர் முன்னுக்கு வரல ஏன் அதுக்கு என்ன காரணம் இல்ல பெண் எழுத்தாளர்கள் எழுதிதா இருக்காங்களா அவங்களுடைய பேர் வராதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ இந்த பார்த்தீங்கன்னா பெண் எழுத்தாளர் வந்து அதிகமாக காணப்படுறாங்க வரும் காலகட்டங்களில் பெண் எழுத்தாளர்கள் என்பது வந்து அதிகமாக காணப்படுறாங்க எங்களுடைய தென்னிந்திய புத்தகம் மற்றும் பதிப்பாளர் சங்கம் பார்த்திங்கன்னா இந்தாண்டு சிறந்த பெண் எழுத்தாளர் விருது முதன் முதல்ல வந்து இந்தாண்டு தான் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் சிறந்த பெண் எழுத்தாளர் விருது முதல் பெண் பதிப்பாளர் வனிதா பதிப்பும் வம்சேவேணி பெரியண்ணன் அவர்களுடைய பெயரால் வந்து இந்த விருது வழங்கப்படுது திலகுவதி ஐபிஎஸ் சாகித்ய அகாடமி விருது பெற்ற திலகவதி ஐபிஎஸ் அவர்களுக்கு இந்தாண்டு அந்த விருது நாங்கள் வழங்குகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா பெண் எழுத்தாளர்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றேன் பெண் எழுத்தாளர் இருக்கிறாங்க அவர்களான முக்கியத்துவம் ஏன் குறைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த துறையில் இருந்தால் தான் வெற்றி வெற்றியாளர் ஆக முடியும் பெரும்பாலான பெண் எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா திருமணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து புத்தகங்கள் எழுதுறாங்க திருமணத்துக்கு பிறகு எழுதுவது என்பது குறைந்து விடுது இல்லை திருமணத்து திருமணம் முடிஞ்சு ஒரு சட்டன் ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே எழுதுகிறாங்க ஸோ தொடர்ந்து இந்த எழுத்தாளர் எழுத்துத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அதில் அதில் பிரயாணம் செய்தீங்கன்னா தான் வெற்றி பெற முடியும் ஸோ இப்போ ஒன்று நம்முடைய தொலைக்காட்சி எடுத்திங்கன்னா நம்ம மேடம் வசந்தி ராஜான்னு இருக்காங்க அவங்களே ஒரு எழுத்தாளர் தான் அவங்களுடைய புத்தகங்களும் வெளியிட்டு இருக்கோம் அவங்க எழுத்தாளர் நிர்வாகியா இருக்காங்க ஒரு ஒரு துறை சார்ந்த எழுத்தாளர்கள் என்பது இருக்கிறாங்க அவங்க வந்து நம்ம கொண்டு சொல்வது என்பது மக்கள் கிட்ட வந்து அதிகமா காணப்படணும்னா தொடர்ந்து அவர் வந்து எழுத்து பணியில ஆர்வம் இருக்கணும் அவங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய சில காரணங்களால வந்து எழுதுவது என்பது குறைவாக காணப்படுது இல்ல எழுத்து எழுத்துடைய ஆர்வமும் அதிகமாகணும் ஊக்கப்படுத்தவர்களுடைய ஆர்வமும் அதிகமாக வெளியே வர முடியும் ஐயா நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிறைய பேருக்கு விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த தரமான புத்தகங்களை செலக்ட் பண்ணி விருது கொடுக்கறது வேற அதுக்கப்புறம் இலக்கிய புத்தகங்கள் இந்த தரமான இலக்கியங்களுக்கு நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்க என்ன மாதிரியான விருதுகள் கொடுக்குறீங்க அதாவது தரமான இலக்கியங்களுக்கு இலக்கிய பதிப்பாளர் பதிப்பாளர் விருதுன்னு கொடுக்குறோம் அதே மாதிரி எழுத்தாளர் சிறந்த எழுத்தாளர் இலக்கிய எழுத்தாளருக்குன்னு கொடுக்குறோம் சிறந்த பெண் எழுத்தாளருக்குன்னு கொடுக்குறோம் சிறந்த நூலகருக்கு கொடுக்குறோம் அது வந்து எங்களுடைய சங்கத்தில் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இலக்கிய ஆர்வலர்களுக்கு அதாவது நம்ம பாரி செல்லப்பனார் வருது சிறந்த ப பப்பாசியோட நூலகர் விருது சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கான அளவல்லியப்பா வருது அது மாதிரியே வந்து பெண் எழுத்தாளருக்கான வருது எங்களுடைய இதுலேருந்து யார் சிறப்பாக செயல்படுறாங்களோ எங்கள் அசோசியேஷனில் மெம்பராக இருக்கவங்களும் அது இல்லாம வெளியே இருந்து இருந்தா கூட நாங்க தேர்ந்தெடுத்து நல்ல சிறந்த படைப்புகளுக்கு நாங்க இல்ல படைப்பாளர்களுக்கு கொடுக்கறது வேற நீங்க சொன்ன மாதிரி படைப்பாளர்களை ஊக்கப்படுத்துவர்கள் இருக்காங்க இல்லைங்களா பத்திரிகையாளர் துறை மத்த மீடியாக்காரங்க இருக்காங்க இல்ல அவங்களுக்கு நீங்க ஏதாவது அவார்ட் கொடுக்க மீடியாக்காரங்களுக்கு நாங்க கொடுக்கல பதிப்பாளர்களுக்கு எங்க துறையை சார்ந்த பதிப்பாளர்களுக்கு விருது தரோம் மற்ற மீடியாக்களுக்கு தான் நிறைய விருது நிறைய தராங்களே நிறைய இடங்கள்ல அதனால வந்து நாங்க பதிப்பாளர்களுக்கு சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கு சிறந்த நூலகருக்கு அது மாதிரி தான் கொடுக்குறோம் குழந்தை எழுத்தாளர்கள்னு சொல்லும் போது எழுத்தாளர்கள் குழந்தைகளா இருக்கணுமா இல்ல பெரியவங்க குழந்தைகளுக்கான இலக்கிய எழுத்தாளர்கள் குழந்தைகளா இல்ல குழந்தைகளுக்கான நூல்களை எழுதுபவர்கள் எழுதுபவர்கள் அதுல யார் சிறந்த எழுத்தாளர் இருக்காங்களோ அவங்களை செலக்ட் பண்ணி நாங்க அவங்க விருது கொடுக்குறோம் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட எட்டு பேருக்கு கொடுக்குறோம் சிறந்த விற்பனையாளருக்கும் கொடுக்குறோம் இந்த எக்கிம் பாதம்ஸ் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஆண்டு ஆச்சு அவங்க அந்த புத்தக கடை ஆரம்பிச்சு அதனால் அவங்களுக்கு சிறந்த புத்தக விற்பனையாளருக்கு இன்னைக்கும் சென்னை அண்ணா சாலையில ஒரு பெரிய நிறுவனமாக இப்போ நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய எழுதுறாங்க நிறைய புக்ஸ் எல்லாம் வீட்டுல இருக்கு அதை பாத்தீங்கன்னா வெளிக்கொண்டு வரதுக்கு கொஞ்சம் தயங்கி இருக்காங்க அவங்க தன்னுடைய படைப்புகளை எப்படி வெளிப்படுத்தலாம் சார் இப்போ ஒரு பதிப்பாளர் அவங்க அருகாங்க அணுகுனாங்க எல்லா பதிப்பாளரும் வந்து நல்ல நூல்களை வந்து வெளியே தயாரா இருக்கிறோம் எந்த பதிப்பாளரும் நூல்களை போடுவது இல்லை அப்படின்னு கிடையாது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து எந்த பதிப்பாளரை அருங்க அணுகுனாலும் அந்த பதிப்பால் அந்த கண்டென்ட்டை படிச்சு பார்த்துட்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை படிச்சு பார்த்து நல்லா இருக்குன்னா அவங்க வெளியிட தயாரா இருக்கிறாங்க ஸோ பெண் எழுத்தாளர்ல வந்து பெரும்பாலும் அதிகமா நம்ம ஊக்குவிக்கிறோம் இப்ப எங்களுடைய வனிதா பதிப்புன்னு எடுத்தீங்கன்னா அந்த அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க குறைஞ்சபட்சம் நாங்க பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது பெண் எழுத்தாளர் இருக்கோம் ஸோ பெண் எழுத்தாளருக்கு பெரும்பாலும் அனைத்து பதிவு குமரன் பதிப்பகம் போன்ற பெரிய பதிப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண் எழுத்தாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து புத்தகங்களை வெளியிட்டு கொண்டுதான் இருக்குது என்னென்ன அவர்கள் வந்து எங்களை அணுகுனா தான் எங்களுக்கு தெரியும் அவங்க புத்தகம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களை அணுகாமலே அவங்க எழுதி ஒரு புத்தகத்தை வச்சுருந்தாங்கன்னா எங்களால் எப்படி கொண்டு வர முடியும் மக்கள்கிட்ட அவங்க கொண்டு வந்தாங்கன்னா போடுறதுக்கு எல்லா பதிப்பாளரும் தயாராக இருக்கும் சரி இப்போ சின்ன குழந்தைங்களை இருந்து பெரிய வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து புத்தகம் குறைக்கிறது அப்படிங்க ப படிக்கிறது நூலகத்துக்கு போய் படிக்கிறது இந்த மாதிரி கண்காட்சியில வந்து புத்தகம் வாங்கி படிக்கிறதுங்கிறது வேற இன்னைக்கு பாத்தீங்கன்னா நவீன உலகத்துல இந்த கனிபுரி கைபேசி தான் அதுலயே புத்தகங்கள் நிறைய இருக்கு என்ன துறை போட்டாலும் புத்தகங்கள் வந்துருது இப்போ அந்த வாசிப்புக்கும் இந்த வாசிப்புக்கும் என்ன வித்தியாசம் இது தொடர்ந்து வரலாமா இது நாகரிகமான உலகத்துல நீங்க தான் சொல்லணும் சரியா தவற அந்த அந்த வாசிப்பு வந்து மனசுல பதியாது நீங்க போகும்போதே படிச்சுட்டு போறாங்க பாக்குறாங்க கம்ப்யூட்டர்ல பாத்துடுறாங்க செல்போன்ல பாத்துடுறாங்க ஆனா அந்த புத்தக வாசிப்புங்கிறது அதுல கிடைக்கிற ஒரு நம்ம மனசுல பரிகிறது இதுல பதியாது இவங்களுக்கு அவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும் அவன் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மாறிவிடும் ஆனால் புத்தகம் படிக்கிறது அப்படி இல்லை அவங்க தனிமையில் இருந்து தான் படிக்கிறாங்க படிக்கும்போது உங்களுக்கு இதில் இருக்கிறத விட அதுதான் சிறந்தது அதாவது எவ்வளவு கணிப்பொறிகள் எவ்வளவு முன்னேற்றம் நவீன யுகம் வந்தாலும் இந்த புத்தகம் வந்து எப்பவும் காலங்காலமாக நிச்சயமாக அழியாது அது நல்ல விதமாக என்ன இப்போ இருக்கிற ப்ரிண்டிங் டெக்னாலஜியில் உடனே புத்தகங்கள் தயார் பண்ண எங்களால் அதனால் புத்தகம் வந்து எப்போவுமே அழிவு கிடையாது அதுக்கு அதுதான் காலத்தால் கா பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் புத்தகங்கள் தான் அந்த புத்தகத்தை எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த புத்தக திருவிழாவே எல்லா இடத்துலையும் நடத்தி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு எப்படி இருந்தது இந்த அடுத்த ஆண்டுல எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அதனுடைய வளர்ச்சி வளர்ச்சி என்பது பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட அத கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சு லட்சம் இருந்து இருபது லட்சம் வாசகர்கள் நாங்க எதிர்பார்க்கிறோம் கடந்த ஆண்டு ஒரு பத்து லட்சத்துல பன்னெண்டு லட்சம் வாசகர்கள் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்படியே வந்து இரண்டு மடங்கு ஏன்னா அதிகமான வாசகர்கள் வருவாங்கன்னு ஏன் எதிர்பார்க்குறோம்னா மக்கள் கிட்ட படிக்கின்ற பழக்கங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்குது ஏன்னா இப்போ ஊடகம் என்பது என்ன ஆகிடுச்சுன்னா மக்களை வந்து முடக்கிடுச்சு சிந்திக்க விடலை சிந்திப்பது என்பது இப்போ நீக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் பெண்மணிகளாகட்டும் எல்லாருடைய சிந்தனைகளும் வந்து முடக்கிடுச்சு ஸோ அந்த முடக்கத்துலேருந்து அவர்கள் வெளிவந்தால் தான் வெற்றியாளர் ஆக முடியும் இல்ல மாலை நேரத்தில் டிவி பார்த்துட்டு அப் அடுத்து வாழ்க்கை என்பது முன்னேற்றம் என்பது இல்லாத போயிடும் அதற்கான ஒரு கண்காட்சி தான் நாப்பத்தி இரண்டாவது சென்னை புத்தக கண்காட்சி இந்த புத்தக கண்காட்சியில வந்து அவங்க பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு வேண்டிய புத்தகங்கள் அவருடைய அறிவை வளர்க்கின்ற புத்தகங்கள் நாளை வெற்றியாளர் ஆக்குகின்ற புத்தகங்கள் அவங்க வந்து எப்படி அவங்க அவங்களுடைய கனவு என்ன இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும் சோ அந்த ஒவ்வொருத்தருடைய கனவையும் நிரூபிக்கின்ற புத்தகங்கள் இங்கே இருக்கு சோ அவங்க படிக்கும் போது அவருடைய கனவு வந்து நாளை அவங்களே வந்து ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஆள் ஆவதற்கு இந்த சென்னை புத்தகண்காட்சி நாற்பத்தி இரண்டாவது சென்னை புத்தகாட்சி இருக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து அவர் வழிவகுக்கும் இப்ப நிறைய பேர் புத்தக கண்காட்சிக்கு வரும்பொழுது ஒரு எதிர்பார்ப்போட வருவாங்க சார் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அங்க வந்து தீர்த்து வைக்கப்படுமா அப்படிங்கிற எண்ணத்தோட இப்ப நிறைய பேர் என்ன பண்ணா பாத்தீங்கன்னா புத்தகங்கள் வாங்குறதே ஒரு ஹாபிட்டா வச்சிருப்பாங்க வருஷம் வருஷம் எப்படா கண்காட்சி வரும் புத்தகம் வாங்கணும்னு சில பேர் நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்றாங்க அவ்வளவு வாங்குறவங்களுக்கு ஏதாவது தள்ளுபடி கிடைக்குமான்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்குங்களா வாங்குற ஒவ்வொரு பத்து பர்சன்ட் கழிவு தரோம் அவங்க வெளியே போய் வாங்குற விட ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்கினாங்கன்னா எங்கள்கிட்ட இந்த புத்தக திருவிழாவா ஒரு ஐநூறு ரூபாய் அவங்களுக்கு கம்மியாயிடும் வெளியே போய் அவங்க தேடி ஒவ்வொரு இடமா போடுறத விட இங்க எண்ணூறு அரங்குகள் இருக்கு அவங்க என்ன தேடி வராங்களோ அந்த புத்தகம் நிச்சயமாக இங்கே கிடைக்கும் அவங்களுக்கு சலுகை விலையிலும் கிடைக்கும் பத்து பர்சன்ட் நிச்சயமாக கொடுக்குறோம் அதிகமான புத்தகங்கள் வாங்கும்போது அந்தந்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது நிறுவனங்கள் பங்கேற்கிறாங்க அவங்க சிறப்பு கழிவு தர்றாங்க சிறப்பு கழிவு நிச்சயமாக தர்றோம் குழந்தைகளுக்கு நாங்க இலவசமாகவே அனுமதி அளிக்கிறோம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட்டு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் சென்னை நகரத்துக்கும் சென்னை நகரை சுற்றி உள்ள பள்ளிக்கூடங்களும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும் ஆசிரியர்கள் வரணும் சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஆயிரம் ஆசிரியர்கள் வந்தாங்க இங்கே காலையில் புறப்பட்டு மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கு அங்கே கலெக்டர் ஆரம் கொடியசைச்சு ஆரம்பித்து வச்சார் அந்த பஸ்ஸை நாங்கள் செ இதில் சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் நடத்தினோம் சென்ற ஆயிரம் ஆசிரியர்களும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு தேவையான நூலகங்களுக்கு தேவை அவங்களுடைய சொந்த தேவைக்கான எல்லா புத்தகமும் ஒவ்வொருத்தரும் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரை வாங்கினாங்க ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டாங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க அவங்களுக்கு அது எங்களுக்கு கழிவு வேற கொடுத்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாங்க அதனால நீ இப்போ வர்ற வாசகர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக கழிவு கொடுக்குறோம் அது நூலகங்களுக்கு விற்பனையாளர்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள் அதிகமான அளவில் பத்து பர்சன்ட் விட அதிகமான அளவில் கழிவு கொடுப்பாங்க இப்போ நிறைய வாசகர்கள் வர்றாங்க வராங்க தேடி இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் பள்ளி குழந்தைகள் எல்லாம் வரும் பொழுது நீங்க சொல்லி கலை நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் புத்தகங்கள் பார்த்து எதை வேணாலும் வாங்கிக்கலாம்னு ஆனா ஒரு நாள் முழுக்க நம்ம அங்க செலவழிக்கும் போது அவங்களுக்கான உணவு பொருட்கள் ரொம்ப தேவையான ஒண்ணு அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில வந்து உணவு வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம் சோ ஒரு மிகப்பெரிய அரங்கு கொடுத்திருக்கோம் உணவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து தரமான உணர்வு அது மாதிரி தரமான குடிநீர் எல்லாமே பாத்தீங்கன்னா வாசகர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ ஏன்னா மெயின் பாத்தீங்கன்னா உணவு சுகாதாரம் அப்புறம் தான் மற்ற விஷயங்கள் வரும் உணவு சுகாதாரத்துக்கு இந்தாண்டு நாற்பத்தி ரெண்டாவது சென்னை புத்தக கண்காட்சி முதல் முக்கியத்துவம் அதுக்குதான் நாங்க கொடுத்துருக்கோம் ரெண்டுமே அதிகப்படியான அளவுல கடந்த ஆண்டை விட என்னென்ன நாங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் வரும்போது எங்களுக்கு வந்து என்ன எடர்பாடு ஏற்படுதுன்னு தெரியும் பத்து லட்சம் பேருக்கு வந்து அந்த சில விஷயங்கள் எங்களால சுகாதார கேடு வருதுன்னா அதை உடனே நிவர்த்தி பண்றதுக்கு இந்த ஆண்டு குறைஞ்சது ஒரு முப்பது பேர் வந்து இதுக்குன்னு தனியா ஒரு நியமிச்சிருக்கும்

இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் பார்க்குறத பார்த்தீங்கன்னா சுய முன்னேற்றம் அதிகமாக வைக்குது அதே மாதிரி வரலாற்று புதினங்கள் வரலாற்று புதினங்களால் நம்மளுடைய பாரம்பரியம் முன்னால் முன்னால் ஆன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வரலாற்று புதினங்கள் வந்து அதிகப்படியா விற்பனை ஆகிக் கொண்டிருக்குது ஸோ இப்போ அடுத்த தலைமுறை வந்து போட்டி தேர்வுக்கான நூல்கள் போட்டித் தேர்வுக்கான நூல்கள்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து ஐஏஎஸ் நீட்டு போன்ற போட்டித் தேர்வுக்கான நூல்கள் புத்தகங்கள் வந்து தேடி வராங்க ஸோ அவர்களுக்கு அவர்களுடைய தேடல் என்பது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய துறை சார்ந்த தேடல் அதிகமாக காணப்படுது அதே மாதிரி வரலாற்று புதினங்கள் சாண்டிலியன் போன்ற மிகப்பெரிய முன்னணி எழுத்தாளர் நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக அதிக அளவில் விற்பனை ஆகுது இப்ப வரலாற வந்து இன்றைய தலைமுறையும் படிக்கிறாங்க விரும்பி அப்படிங்கறது இதுல இருந்தே தெரியுது ஐயா நீங்க சொன்ன மாதிரி நிறைய குழந்தைகள் வர்றாங்க நீங்க சொன்னீங்க நிறைய விருதுகள் கொடுக்கறோம் குழந்தைங்களுக்கு போட்டியும் வைக்கிறோம் இல்ல எழுத்தாளர்களுக்கும் நாங்க கண்டுபிடிச்சு விருது கொடுக்கறோம்னு சொல்லிட்டு இதுல வந்து என்ன எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் நம்ம எழுதி அந்த புத்தகங்களை வெளியிடலாம் அந்த புத்தகங்கள் வெளியிடும்போது யாரை வந்து பார்க்கணும் என்ன பண்ணலாம் அதாவது புத்த புத்தகம் எழுதுகிறதுக்கு வயசு அவங்க ஒரு பக்கம் ஆயிரணும் பதினஞ்சு இருபது வயசுக்கு மேலே தான் அவங்களால் இந்த துறைக்கு வந்து பண்ண முடியும் அவங்க புத்தகங்கள் எழுதுனாங்கன்னா எங்களுடைய தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் இங்கே இருக்குது அதனுடைய கிளை அங்கே ஒரு நானூற்றி இருபது பேர் நாங்கள் மெம்பராக இருக்கிறோம் அந்த மெம்பர்களை நீங்கள் அணுகலாம் அது எங்கள் அங்கேயே நாங்கள் முகவரியெல்லாம் எங்களுடைய பப்பாசி மெயிலில் ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய முகவரியும் இருக்கும் தமிழ் பதிப்பாளர்கள் தமிழ் புத்தகங்கள் எழுதுனா தமிழ் பதிப்பாளர்களையும் ஆங்கில புத்தகங்கள் எழுதுனா ஆங்கில பதிப்பாளர்கள் புத்தக விற்பனையே அதிக அணுகலாம் அது அவங்க அவங்கள எழுத்தாளரும் பதிப்பாளரும் இருந்து பேசி அது அது சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்க புத்தகத்தை வெளியிடலாம் இருபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்பதான் ஒரு பக்குவம் வரும் அதுதான் சொன்னேன் சொன்னேண்ணா வயசுங்கிறது இருபது வயசுக்கு மேலே இருந்தால்தான் அவங்க வந்து ஒரு கல்லூரி முடிச்சு ஒரு ஸ்கூல் முடிச்சு கல்லூரி முடிச்சு வெளியே வர்றதுக்கு சரியாக இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க எழுத முடியும் அதுக்கு முன்னாடி குழந்தைகளா இருக்கும்போது அவங்க சின்னதாக கட்டுரை போட்டியில கலந்துக்குவாங்க பேச்சு போட்டியில கலந்துக்குவாங்க கவிதை எழுதுவாங்க ஓவிய போட்டியில கலந்துக்குவாங்க ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன எழுதினாலும் அது எது எது சம்மந்தப்பட்டதோ அது அது மாதிரியான பதிப்பாளர்கள் அதை அதுக்கு டி நகரில் அதிகமான பதிப்பாளர் இருக்காங்க தியாகராய் நகர் பதிப்பாளர்களின் தலைநகரம்னே சொல்லலாம் நீங்கள் தமிழ் பதிப்பாளருக்கு பூரா இன்றைக்கி இருக்கிறது டி நகர் தான் டி நகருக்கு வந்தீங்கன்னா எல்லா புத்தகமும் வாங்கலாம் அதே மாதிரி அவங்க அங்கே வந்து பதிப்பாளர்களான அவங்களே ஒரு கெய்ட் பண்ணுவாங்க இது மாதிரி புத்தகங்கள் நாங்கள் போடுறதில்ல இந்த பக்கத்தில் எங்கள் நிறுவனம் இருக்குது எங்களுடைய சகோதர நிறுவனம் இருக்குது எங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க அவங்கள பாருங்கன்னு சொன்னால் அவங்க வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நவீன உலகத்தில் வரலாறு படிக்கிறதுங்கிறது அதோடு நிறுத்திடுறாங்க எழுத்து உலகம்னு வர்றப்ப சிறுகதை நாடகம் நாவல் தான் அதிக அளவில் எழுதவும் செய்கிறாங்க படிக்கவும் செய்கிறாங்க அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல மாதிரி வந்து அதிகமாக எழுதக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுகதை நாவல் போன்ற புத்தகங்கள் அதிகமாக எழுதப்படுது ஆனால் இப்போ கவிதை வந்து அதிகமாக காணப்படுது கவிதைகள் வந்து அதிகமான எழுத்தாளர்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான இளைஞர்கள் வந்து எழுதுகின்ற ஒரே புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவிதைகள் தான் சோ நாவல் அப்படின்றது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நம்மளுடைய தலைமுறை அதாவது பின்னாலே நடந்த முன்னால் நடந்த தலைமுறைகள் பத்திய விவரங்கள் வந்து அதுல இருக்கும் நம்மளுடைய பத்திய குறிப்புகள்

அந்த எழுத்தாளர்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த மாதிரி நம்மளுடைய வரலாற்றை முன்னிறுத்து எழுதப்படுகின்ற நாவல்கள் நல்லா இருக்கும் கவிதைகள் எழுதுவதை வரவேற்கிறோம் வெறும் கவிதைகள் மட்டுமே இளைஞர்கள் எழுதுவது என்பது அதை அதை விட்டு மத்த துறைக்கு வந்தா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் எங்களுடைய கருத்து அது அப்ப இதுல இருந்து வெளியில வரணும் மாணவர்கள் இன்னும் நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்றீங்க சார் எழுத்துலகம் பொறுத்த வரைக்கும் ஊக்கப்படுத்துறதுக்கு பதிப்பாளர்கள் இருக்கும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய இளைஞர் சமூகம் என்ன பண்ணணும்னா இனிமே எல்லா துறையிலுமே எழுத ஆரம்பிப்பாங்க அதாவது புத்தகம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செல்வம்னு சொல்லுவாங்க புத்தக கண்காட்சிக்கு போற எல்லாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்க்க போறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்ராக்ஷன்ல எல்லாரும் புத்தகம் வாங்குறாங்களே நாமளும் வாங்குவோமே நமக்கு ஏதாவது பிடிச்சது இருக்கான்னு தேடி தேடி பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிப்பாங்க இது ஒரு மிக நல்ல ஒரு ஏற்பாடு சார் இதை நீங்க தொடர்ந்து இந்த நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் அப்படிங்கிறது ஒரு நூறு வருடங்கள் தாண்டி கண்டிப்பா இந்த மாதிரி கண்காட்சி எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா புத்தகத்தை தவிர வேற ஒரு மிகச்சிறந்த நண்பனோ இல்ல நமக்கு வருங்காலத்தையும் எதிர்கால எதிர்காலத்தையும் நமக்கு கொடுக்க கூடியது கடந்த கால வரலாற்றை எதிர்கால இளைஞர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய எல்லா வகையான செல்வங்களும் புத்தகத்தில் அடங்கியிருக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் புத்தகம் அத வந்து இந்த கணிப்பொறி கைபேசில பேசி கண்ணை கெடுத்துக்காம மனசை கெடுத்துக்காம நூலகத்துக்கு போய் அந்த புத்தகத்தை அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா படிக்கிற புத்தகம் மட்டும் தான் படிக்கிறாங்க ஐயோ நம்ம வரலாறு படிக்கணுமா சயின்ஸ் படிக்கணுமா ஹோம்ஒர்க் திட்டுவாங்க பாட புத்தகங்கள் மட்டும் இல்லாம நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு அதையும் தாண்டி அவர்கள் சாதிப்பதற்கு வழி வகையில இந்த கண்காட்சி அமைந்திருக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்து எங்க ஸ்டுடியோல கலந்துகிட்டு இந்த கண்காட்சியை பற்றி விவரமா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றி